அண்ணாமலை எப்போ வந்தார், அவர் என்ன பண்ணார், சீமான் சொல்கிறார் என்னை விட நீ 1% ஓட்டு வாங்கிக்காட்டு, நான் அரசியலை விட்டு ஓட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. அண்ணன் ஒரு ஓட்டு இல்லைண்ண, உன்னை விட நான் 30% ஓட்டு வாங்குவேன்ன்றாரு. அது 7% 8% சீமான் வாங்கினாட்டு நான் 30% கூட 38% ஓட்டு வாங்குவார். அவர் 38% ஓட்டு உன்னால் தமிழ்நாட்டில் வாங்க முடியும்னா உனக்கு எதுவும் கூட்டணி. மோடி வராரு, மோடி பேசுறாரு, மோடி 10 முறை வந்துட்டாரு, அதனால மக்கள் அப்படியே மாறிட்டாங்க, பாஜக வளருது, பில்டப் பண்ணிக்கிட்டே போவாங்க டெய்லி. வெறும் ஒரு பூத்துல ஒரு 50 ஓட்டு தான் பிஜேபிக்கு அப்படின்னா இந்த கூட்டணியின் காரணமா அது ஒரு 80 ஓட்டு ஆகும். அது இல்லாத கீழே இருந்து எல்லாத்தையும் சுரண்டிக்கிறண்டு இன்னொரு 80 ஓட்டு 90 ஓட்டுன்னு போட்டாங்கன்னா அவங்களுடைய வாக்கு பாத்தீங்கன்னா 160 170 தான் ஒரு பூத்துல மட்டும். அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பெரிய கட்சின்ற அவங்களுடைய அந்த நோக்கம் வந்துட்டு இந்த தேர்தலில் நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. இதைத்தான் வச்சு அவங்க வந்துட்டு பர்சன்டேஜ் பூஸ்ட் பண்ணி ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி இந்த முறை ரெண்டாவது கட்சின்னா எழுதி வச்சுங்க. ரெண்டாவது கட்சி அவங்க வந்துட்டாங்கன்னா 2026 அவங்க ஆளும் கட்சி திமுக எதிர்கட்சி. போன தடவை அமமுக நடந்ததுதான், 2000 பூத்துல வந்து ஒரு ஓட்டு கூட கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு செஞ்சு அவங்க பண்ணக்கூடிய சூழ்ச்சியில தேர்தல் முடிஞ்சிட்டோன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய கட்சி பாஜக தான், பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னாங்க.